ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களின் நளினி. வெல்கம் டு ஆமதலக்குவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பகலத்தில் இருக்கக்கூடிய ஃபெட்டல் எக்கோ கார்டியோகிராம், அதாவது எக்கோ ஸ்கேன் சொல்லுவோம், இந்த ஸ்கேனை பற்றி முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாங்க. இதை நம்மளோட சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக வயிற்றில் இருக்க குழந்தையோட ஹார்ட் ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி எப்போ பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது 4 அல்லது 5 மாதங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்களே, அனாமலி ஸ்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கருவில் இருக்க குழந்தையுடைய இதய வளர்ச்சி சரியாக இருக்கா அல்லது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத துல்லியமாக பார்க்கறதுக்கு தாங்க இந்த எக்கோ ஸ்கேன் பயன்படுது. ஒருவேளை ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைக்கு ஏதேனும் இதய வளர்ச்சியில் பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தோட கவுன்சிலிங் செய்து குழந்தை பிறக்கும்போது அதற்கான அந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்குள்ளேயவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை மருத்துவர்கள் உங்கள் கூட கலந்து ஆலோசிப்பாங்க. இன்றைய நவீன மருத்துவ காலத்தில் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களோட கர்ப்ப காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபெட்டல் எக்கோ ஸ்கேன் வந்து சீக்கிரமாக பார்க்கணும்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்ட்டு தான் பார்க்கணுங்க. இந்த ஸ்கேனை 7 அல்லது 8 மாதங்களையும் செய்யலாம், சில பேருக்கு 5 மாதங்களையும் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா இதய வளர்ச்சி துல்லியமாக பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. 5 மாதத்தில் குழந்தைக்கான எல்லா வளர்ச்சியுமே அவங்களால பார்க்க முடியும், இதய தொடர்பான வளர்ச்சிகளை. ஆனால் வளர வளர பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அதனால் முன்னாடியே எக்கோ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சந்தேகங்கள்லாம் தீர்ந்து போயிடும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து இந்த ஃபீட்டல் எக்கோ ஸ்கேன் செயல்முறையில் என்னென்னலாம் நம்மளால் பார்க்க முடியுங்க, எதுக்காக இந்த ஸ்கேன் பார்க்குறோம், அதில் என்னென்ன நம்மளுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் குழந்தையோட இதயம் சரியான பொசிஷனில் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா வலது இல்லை இடதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதயம் வந்து வலது பக்கம் இருக்கா இடது பக்கமாக இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தையோட இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட சாம்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்கா, 4 சாம்பர்ஸ் இருக்கா, அது கரெக்டான அந்த பிளட் வெசலோடு இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பாங்க. நான்காவது பார்த்திங்கன்னா குழந்தையோட இதய அளவு சரியாக இருக்கா, இந்த வயசு இந்த மாதத்தில் இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணுவாங்க. 5வது குழந்தையோட இதயத்தில் உள்ள துவாரங்களோட அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. 6வது குழந்தையோட இதய வளர்ச்சி அப்நார்மலாக இருக்கா இல்லை நார்மலாக தான் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த எக்கோ ஸ்கேனில் அவங்க கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் மானிட்டரும் பண்ணுவாங்க. குழந்தையோட இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஃபீட்டல் எக்கோ ஸ்கேன் மூலமா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுங்க. அடுத்ததாக இந்த ஸ்கேனை எவ்வளவு நேரத்தில் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிடத்துலேயே எடுத்துருவாங்க. பெருசாலாம் கொஞ்சம் நேரம் ஆகாது சரிங்களா, 15 நிமிடத்துலேயே எடுத்துருவாங்க. வயிற்றோட மேல் பகுதியிலேயே நம்மளுக்கு எடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக இந்த ஸ்கேனை எப்பொழுது பரிந்துரைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 6-7 மாதங்களை சொல்லுவாங்க. பொதுவாக 5வது மாதத்தில் அனாமலி ஸ்கேன் எடுப்போம் இல்லையா, அது கூடவே சேர்ந்து எடுத்துட சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராம் இல்லை ஃபீட்டல் எக்கோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு குழந்தையோட இதய வளர்ச்சி கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை தெரிஞ்சுக்கிறதாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பாய் பாய், தேங்க்யூ.